வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 உணவு இடைவேளை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 9 வியாழக்கிழமை ஆய்வறிக்கை. நேற்று மழை பெய்த இடங்கள், நேற்று நீலகிரி மாவட்டம் தேவாலா 163 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் காற்று குவிந்திருக்கிறது. வெப்ப சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை. தேவாலாவில் 163 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் 76 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் 46 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் 43 மில்லிமீட்டர், பிரேயார் எஸ்டேட் 33 மில்லிமீட்டர், பார்வுட் 24 மில்லிமீட்டர், சேரங்கோடு நீலகிரி, செரும்புள்ளி நீலகிரி 23 மில்லிமீட்டர், சேலம் தலைநகர் பகுதி 20 மில்லிமீட்டர், ஏற்காடு ஏடபிள்யூஎஸ் மற்றும் சின்னக்கல்லாறு 15 மில்லிமீட்டர், பெரியாறு தேனி 11 மில்லிமீட்டர், அவலாஞ்சி 11 மில்லிமீட்டர், அப்பர் பவானி 10 மில்லிமீட்டர், ஓமலூர் 7 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் சோலையாறு அணை கோயம்புத்தூர் 7 மில்லிமீட்டர், தனுஷ்பேட்டை 5 மில்லிமீட்டர், செங்கம் திருவண்ணாமலை 4 மில்லிமீட்டர், மேட்டூர் அணை 3 மில்லிமீட்டர், நெடுங்கல் கிருஷ்ணகிரி வால்பாறை கோயம்புத்தூர் 3 மில்லிமீட்டர், சிங்கோனா கோயம்புத்தூர் மற்றும் வால்பாறை தாலுக்கா ஆஃபீஸ் 2 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் 1 மில்லிமீட்டர். இது நேற்றைய மழைப்பொழிவு. இந்த இடத்துல தான் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நேற்றைக்கு ரேடார் பதிவில் இங்கே மழை பெய்துன்னு எதிர்பார்த்துருந்தோம். அதே போல் அந்த இடத்துல மழைப்பொழிவும் பதிவாகிருக்கு. சில இடங்களில் ரேடார் பதிவு கொடுத்த இடத்துல மழைமானி இல்லை, அதனால பதிவு வரவில்லை. நம்ம சொன்னோம்னா கிராமப்புற பகுதி சில இடங்களில், அதாவது இந்த விழுப்புரம் மாவட்டம், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம், அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் சில காட்டுப்பகுதிகளெல்லாம் அங்கெல்லாம் மழைமானி இல்லை, மழை பெய்தது. அதே போல் ஊத்தங்கரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் அங்கேயும் செங்கத்தில் மழை பெய்திருக்கு. இன்னும் சில இடங்களில் நல்ல இதோட கூடுதல் மழை பெய்திருக்கிறது, மழைமானி இல்லை, வரவில்லை. அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டம் இடைப்பட்ட, அதாவது மணப்பாறைக்கும் திண்டுக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில கிராமப்புறங்களில் மழை பெய்தது, அதுவும் அல்ல. ஓகே, பரவாயில்லை. இன்றைய பொறுத்த வரைக்கும் வானிலை அமைப்பு, நேற்று மழை, அதாவது அரபிக்கடலில் வடக்கு பகுதி, குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரம் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குஜராத்தோட வடக்கு பகுதியில், வடக்கு பகுதின்னு சொல்லல, வடமேற்கு பகுதி பாகிஸ்தான் எல்லையோரத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு லேசான மழையை கொடுத்து குஜராத்திற்கு கனமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக செயலடக்கும். நாளை 11ஆம் தேதி நாளையே செயலடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் மற்றும் சவுதி அரேபியா பகுதி, ஓமன் ஏமன் பகுதியிலிருந்து வெப்பக்காற்று அதிகம் வருகை. வெப்பக்காற்று வரும்பொழுது அளவான வெப்பக்காற்று வந்தால் தான் இதில் உள்ள ஈரப்பதத்தை மேகமாக மாற்றும். அதிகப்படியான வெப்பக்காற்று வரும்பொழுது இதில் இருக்கக்கூடிய ஈரக்காற்றை மேகமாக மாற்றாமல் மீண்டும் ஆவியாக்கிவிடும் என்ற காரணத்தினால காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்தாலும் மழைப்பொழிவு அப்படியே செயலடைந்து வெறும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பாகிஸ்தானில் நீடித்து கொண்டிருக்கும். அவ்வளவுதான், காற்றை ஈரக்காற்றை அங்கே இருக்காது. அடுத்த புதிய நிகழ்வுக்கு அந்தமான் கடற்பகுதி தயாராகிவிட்டது. அந்தமான் மற்றும் தாய்லாந்து, மலேசியா இடைப்பட்ட தாய்லாந்து மற்றும் மியான்மர் இடைப்பட்ட கடற்பகுதியில் அந்தமானுக்கு வடக்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி தாழ்வு பகுதியாக 12ஆம் தேதி உருவாகும். 11ஆம் தேதி தீவிரமடைந்து புதிய சிஸ்டத்தை நோக்கி வங்கக்கடலை, அதாவது அரபிக்கடல் காற்று தமிழகம் கேரளா ஊடாக வங்கக்கடல் நோக்கி காற்று ஈர்க்கப்படும். ஈரக்காற்று வரும். தென்மேற்கு பருவமழை 11ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது நாளை மறுதினத்திலிருந்து. ஆனால் 12ஆம் தேதியிலிருந்து சற்று தீவிரமடைந்திருக்கும். ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு மழை இருக்காது. தென்மேற்கு பருவமழை அளவான மழை, இப்போ நேற்றைக்கு 16 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் பெய்தது போல் ஒரு சில இடங்களில் 10-12 சென்டிமீட்டர் பெய்யும். பெரும்பாலான இடங்களில் மழை இருக்கும். வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, தேனி, திருப்பூர் மாவட்டத்தோட மறையூர் தெற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மற்றும் மேற்கு பகுதி, பொள்ளாச்சி தெற்கு, பொள்ளாச்சி மேற்கு மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா அட்டப்பாடி பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதி, இன்னும் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிக்கு 11ஆம் தேதியிலிருந்தே மழை தொடங்கும். 12ஆம் தேதி கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை சாரலாக, மிதமாக, இதமாக, சற்று கனமாக, நீலகிரியில் கனமாக, வயநாடு குடகு பகுதியில் சற்று கனமாக, ஒரு சில நேரம் கனமாக இன்றும் மழைப்பொழிவு இனிமேல் தொடங்கிவிடும். அதே நேரத்தில் ஈரக்காற்று அதிக வருகையின் காரணமாக சாரல் வந்து என்னாகும்னா தாராபுரம் வரைக்கும் கூட எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் தேதி அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் சிஸ்டம் வந்து. மொத்தம் இந்த வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து 16 வரை ஒன்றும், 16ஆம் தேதியிலிருந்து 23 வரை ஒன்றும், 23ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி 30ஆம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஒன்றுமாக நிகழ்வுகள் இருக்கின்றன. அக்டோபர் 2ஆம் 3ஆம் வாரத்தில் வருவது வந்து வலுவான நிகழ்வு, அது ஒடிசா போகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆக நிகழ்வு, ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 7 நாள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 7 நாள் எடுத்துக்கிட்டால் அதில் 3 நாள் தென்மேற்கு பருவமழை,
இரண்டு நாள் வெப்பசலன மழை, ஒரு நாள் குறைவான வெப்பசலன மழை, ஒரு நாள் வறண்ட வானிலை. இப்படி மாறி மாறி வானிலை அமைப்பு அமைந்து கொண்டிருக்கும். அதன் அடிப்படையில் 11ஆம் தேதி ஈரக்காற்று வந்தாலும் இன்றைக்கே பொறுத்த வரைக்கும், இன்றிலிருந்தே பார்ப்போம், இன்றைக்கு 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நேற்றை விட இன்றைக்கு வெப்பசலன மழை அளவு பரப்பு குறைந்திருக்கும். ஆனால் அதே பகுதி தான், எந்தெந்த பகுதினு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சேலம் மாவட்டம், அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, அவ்வளோதான். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதி, புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி, இவ்வளோ தான். இந்த இடத்துல எங்காவது இடத்துல இருக்கும். இன்றைக்கு நேற்றை விட மழைப்பொழிவு குறைவு. மலைப்பகுதிகளில் ஏற்காட்டிலேயோ கொல்வராயன் மலைப்பகுதியிலையோ ஏலகிரி மலைப்பகுதியிலையோ ஒரு சில இடங்களில் இருக்குமே தவிர நேற்றை விட மழைப்பொழிவு இன்று மில்லிமீட்டர் அளவில் தான் இருக்கும். நீலகிரி மாவட்டத்திலனா ஒரு 5 சென்டிமீட்டர் குள்ளரை இருக்கும் ஒரே ஒரு இடத்துல, பாக்கி இடத்துலலாம் 1 சென்டிமீட்டர், 1/2 சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அளவுள்ள நிறைய இடங்கள் இருக்கும். அவ்வளோதான் மழை. இன்றைய பொறுத்த வரைக்கும் பெரிய பரப்பில் இருக்காது. நாளைக்கும் அதே போல் தான், 9ஆம் 10ஆம் தேதியும் அதே போல் தான். 11ஆம் தேதி கொஞ்சம் வெப்பசலன மழையோட பரப்பு கொஞ்சம் கூடும், லைட்டாக நேற்று மாதிரி இருக்கும், நேற்று போல் இருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 11ஆம் தேதி மழை தொடங்கும். 12ஆம் தேதி சற்று தீவிரமாக இருக்கும். சற்று வெள்ளப்பெருக்கு எதுவும் ஏற்படாது. உங்களுக்கு பெய்யும் என்பதற்கும் உறுதியல்ல, பெய்யாது என்பதற்கும் உறுதியல்ல. ஆனமலை பகுதி விவசாயிகளை கவனிச்சிங்க, ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், பெய்யும், லேசாக பெய்யும், மிதமாக பெய்யும், அருகருகே ஒதுக்கி செல்லும், வெவ்வேறு நேரங்களில் உங்களுக்கு வந்து பெய்யும். ஆனால் பொறுமை மிக அவசியம். அதே போல் வரக்கூடிய நாட்களில் 12, 13, 14, 15 வரைக்குமே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும், மிதமாக இருக்கும். இடையில் வெப்பசலன மழையும் அவ்வப்பொழுது அங்கங்கே இருக்கும், பரப்பில் அளவில் சற்று கூடியிருக்கும். வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய சுற்றின் மழை இருக்கும். 16ஆம் தேதியிலிருந்து ஓரிரு நாள் வெப்பசலன மழையோட அளவு சற்று கூடுதல், அதாவது 15ஆம் தேதியிலிருந்து வெப்பசலன மழை பரப்பில் கூடியிருக்கும். 11ஆம் தேதி வெப்பசலன மழை பரப்பில் கூடாது, படிப்படியாக 11ஆம் தேதியிலிருந்து 12 வெப்பசலன மழை சற்று கூடும், 12ஐ விட 13 சற்று கூடும், 14 இன்னும் கொஞ்சம் கூடும். 15, 16, 17, 18 வெப்பசலன மழையோட பரப்பு தமிழகத்தில் கூடியிருக்கும். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் பொழியும் அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில், ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன மழையும் காற்று சுழற்சியெல்லாம் இணைந்த மழையாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கும். பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு. வெப்பசலன மழை ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். காற்று பகுதிக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது 15, 16, 17 எல்லாம், 12ஏ கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது காற்று பகுதிக்கு. காற்று பகுதினா தாராபுரம் மற்றும் அரவக்குறிச்சி அந்த பகுதிக்கு சாரல் மற்றும் லேசான நனைக்கு மழைகள் கூட தெரிகிறது வரக்கூடிய 15, 16, 17 உறுதியாக தெரிகிறது. நாட்கள் நெருங்கட்டும், சிஸ்டம் உருவாகட்டும், எந்த இடத்தில் எப்படி இருக்கும் மழைப்பொழிவு, ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையை பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். மழைப்பொழிவு இருக்கிறது, நிகழ்வுகள் இருக்கின்றன, தென்மேற்கு பருவமழை உறுதியாக தெரிகிறது. பலத்த மிக பலத்த மழையெல்லாம் கிடையாது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழை கிடையாது, அளவான மழை, மிதமான மழை, லேசான மழை, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நீலகிரி வால்பாறைக்கு தான் டாப் இருக்கும், அதை விட கொஞ்சம் கூடுதலாக வயநாடு குடகுக்கு இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கிறது, வெப்பசலன மழையும் இருக்கிறது, இடைவெளியும் இருக்கிறது, தென்மேற்கு பருவமழையும் இருக்கிறது. வானிலை அமைப்புகள் உருவாகட்டும், செட்டிங் செட்டாகட்டும், ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் அன்றைக்கன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே என்பதை துல்லியமாக அறிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இன்றைக்கும் நாளைக்கும் சற்று ரொம்ப ரொம்ப குறைவான மழைப்பொழிவு தான் வெப்பச்சலன மழை பரப்பு. ஆனால் நாளை மறுதினத்திலிருந்து வெப்பசலன மழை சற்று கூடியிருக்கும், தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கும். இதுதான் இப்பொழுது வானிலையினுடைய கணிப்பு. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு வரங்கள். நாளை காலை விரிவான அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.